ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஒன்று சாப்பிட்டா கூட போதும், ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 100 கிராம் அளவுக்கு ஆளி விதை எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். சிம்லே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு இது வெடிக்க ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்குது. கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லா வெடிச்சு முடியணும், அது வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ இதே பேனில் 50 கிராம் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. எள் கூட நல்லா வெடிச்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 1-2 நிமிஷம் சிம்லேயே வச்சு வறுத்துட்டிங்கன்னா போதும். இப்போது இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே பேனில் 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் லேசாக மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு கடலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி கலர் மாறி வரும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும், நல்லா மாவு வெந்திருக்கணும் கூட. 2-3 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலை, எள், அதே மாதிரி ஆளி விதை எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சிருக்கணும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஏற்கனவே வறுத்த கோதுமை மாவு, கூடவே நம்ம வறுத்த ஆளி விதை பவுடர் இருக்குல்ல, அதில் 3/4 வாசி மட்டும் போட்டுக்கோங்க. மீதி இந்த ஜார்லேயே இருக்கட்டும். இது கூட நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்து அரைக்கணும். பல்ஸில் வச்சு ஒரு 2-3 தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதையும் நம்ம கூடவே சேர்த்துக்கலாம். வெள்ளம் மட்டும் தனியாக அரைச்சோன்னா நமக்கு மிக்சி ஜார்லேயே நிறைய ஒட்டுற மாதிரி இருக்கும், அதனால் மாவோடய சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதிலிருந்து கை நிறைய பிரித்து எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி. நம்ம அதில் ஆளி விதை சேர்த்துருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 கூட தாராளமாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.